வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து வலை விட்டு மீன் பிடிக்க வந்துருக்குறோம். இது ஒரு புது ஸ்பாட்டு. வந்து மீன் பிடிக்க சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் வந்து தர்மபுரி தக்கில் போயிட்டுருக்கோம். வர மக்களே, வவால் மீன் வவால் மாட்டி இருக்குது. இப்போ தான் வலை விட்டுக்கினே போகிறோம், அதுக்குள்ளே மீன் மாட்டிச்சு. ஆ, வலை பேர் தான். ஆமாம், நீ ஒரு 500 கிலோ பிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அது பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இது ஒரு 1 கிலோ இருக்கும். நான் வந்து தர்மகோல் போட்டில் போயிருக்கிறோம். மொபைலில் தான் எடுக்கிற வீடியோ, அதனால் கொஞ்சம் நமக்கு வலிச்சின்னு ஓடுதா? ஆ, நல்ல சைஸ், நல்ல சைஸான மீன். பார்த்து பல்ல பாருங்க எப்படி இருக்குது. அப்படி கையில் தூக்கி கேட்டேன். நல்ல சைஸ் எப்படி பட்டை கம்மி. ஆ, நல்ல சைஸான மீன். 2 கிலோ கிட்ட வரும்ல, ஒரு 1.5 கிலோ வரும். 1.5 கிலோ வரும். அதான் நல்லா சைசன மீன். ஆ, இப்போ தான் வலை விட்டுக்கினே வரோம். வலை வந்து 2 மூட்டை வலை தூங்குறோம். இது ஒரு மூட்டை இது நான் ஒரு தர்மக்கல் உட்காந்துருக்கேன். ஒரு மூட்டை வலை காலி பண்ணிக்கிறோம். போதுமா? சரி, ஓகே. ஒரு மூட்டை ஏன்னா மீன் நிறைய மாட்டுது, அதனால் ஒரு மூட்டையே போதும் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்ட போல. 500 கிலோ பிடிக்கணும் நம்ம. இன்னொரு மூட்டையை விட்டோம்னா ஒரு 1000 கிலோ ஒரு டன்னா வந்துடும். இங்கே பதிவு ஒரு கட்டில் மாட்டிருக்குது. கட்டில் வவால் எல்லாமே ஒன்றா மாட்டிருக்குது பாருங்க. ஆ, 2.5 கிலோ வரும். நல்லா பெரிய வவால் ஒரு 2.5 கிலோ வரும். பக்கத்துலேயே பாருங்கள், இப்போ பக்கத்துலேயே ஒரு மீன். கட்டில் மட்டும் ஒரு 3 கிலோ வருமா? கட்டில் மட்டும் ஒரு 3 கிலோ வரும். ஆ, ஆமாம். ஸோ இதுக்கு மேலே விட்டு கைட்டு முடியாது போல். ஏன்னா வந்து நிறைய மீன் மாட்டிச்சு. ஆ, கைட்டு மதத்தில் அம்மா. சரி, ஓகே மக்களே. இப்போ தான் வலை விட்டு வந்துக்கிறோம். நம்ம கைட்டு மது வீடியோ எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ மீன் அப்படின்னு. ஆ, வரும் வரும் 2 கிலோ. ஐயோ, இது எடுக்க முடியாது. சரி, வலை போனால் கூட பரவாயில்ல, வரல போச்சுன்னா மீனை போட்டு புரிய முடியாது. சிக்கத்துல மீன் இருக்கு. மீன் பக்கத்துல பார்த்தா நிறைய மீன் வீந்திருக்கு வழியில. நல்லா இது உடம்பு சரியில்லைண்ணா. இப்போ டைம் ஒரு 6 மணிக்கு மேலே நினைக்கிறேன். நீங்கள் அது வந்து ஈவினிங் டைமில் எடுக்கிற வீடியோ, அதனால் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆ, பயிரில் வச்சுக்கிறேன். ஆ, ஆ, கட்டல அக்கலாவே கட்டலவா? ஆ, 10 மீன் வருதா? தெரியும். இவங்க வந்து 400 கிலோ பிடி சொல்லிக்கிறாங்க, அதுக்கு மேலேயே வீந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நம்மளே உங்களுக்கு யாருக்காச்சும் மீன் பிடிச்சிட்டாருனா, அதாவது இந்த செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் அது மாதிரி ஊரில் இருக்கிறவங்க, அந்த 3 மாவட்டத்தில் இருக்கிறவங்க வேணால் நம்ம சேனலில் ஃபோன் நம்பருக்கு இதே காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளால் 10 கணக்கில் மீன் வேணாலும் பிடிச்சி தருவோம். விளம்பரம் போட்டுக்கிறேன்ப்பா. 100 கிலோ வலை வச்சுக்கிறாப்பா, மணி வலை வச்சுக்கிறாரு. வவால் ஆ, 2 கிலோ வருமா? 2 கிலோ வரும் வவால். நல்ல பெரிய வவால். வவால் தான் நிறைய பட்டுது வலையில். கட்லர் வலை கொஞ்சம் கம்மி தான். ஆ, அதுவும் அவால் தான். ஏய், விரால் மாட்டிக்கா, கவனிக்கலப்பா. சரியான சைஸான விரால். ஆ, செத்து வச்சா? அதான் மூச்சு விடாமல் செத்துட்டு இருக்கான் விரால். கொஞ்சம் சிக்கத்துலையா? கேட்டவா?
ஒரு வரால் மூச்சு விட முடியாமல் இறந்துட்டப்பல. ஆ, ரெண்டு ரெண்டாக இருக்குது, ரெண்டா மூணா, ரெண்டு மீன் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து 15 கிலோ வலை எடுத்துருந்தோம், 7 கிலோ விட்டுருமா, 7 கிலோ விட்டு 10 கிலோ வலை தான் விட்டுக்குறோம். அதுக்கே இங்கே மீன் கைட முடியாது நினைக்கிறேன். வரல வரால் மாட்டி சைசன் வரல. மூணு வரும் சரியான வீரக தட்டுச்சா? ஆ, வீரகம் இருக்குது. கையை வச்சு போகிறான் பஞ்சா. ஆ, கொஞ்சம் மயக்கத்தை, கொஞ்சம் மயக்கத்தை தான் ஆளா மீன். ஆனால் மீன் வீரா இருக்குது, கை கையில வச்சோன்னா அவ்வளோதான் துண்டாய. ஆ, தூக்கு தூக்கு தூக்கு. ஆ, ஒரு 3 கிலோ வரும் நினைக்கிறேன். பெரிய பெரிய வால் நான் 30 கிலோ பிடிச்சா அது எவ்வளோ பிரச்சனை? ஆ, 30 கிலோ என்ன எவ்வளோ பிரச்சனை? இதெல்லாம் சின்னது. சரியான இது வந்து 140 வலை தான். இதுல பாத்தீங்கன்னா 3 கிலோ இது மாட்டிக்குது கபால் ஜோடியா மாட்டிக்கிறோம் கேட்டு போலாம். ரத்தம் வருது கையில, அழுத்துறேன் மீன் கடிச்சிச்சு ஆளு கையில. சண்டை இல்லை, யார் யார் வீட்டில் வறுக்கிறாங்களோ குழம்பு வைக்கிறாங்களோ யாருக்கு தெரியும்.